வெல்கம் பேக் வியூவர். சவுத் தமிழ்நாடு வெதர்மேனோட ஜூலை 3ஆம் தேதிக்கான வானிலை அறிக்கை விரிவாக பார்க்கலாம். அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கை, இந்திய வானிலை அறிக்கையை பாருங்கள். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவி வரும் மேலடுக்கு சுழற்சி இப்போ வரக்கூடிய நாட்களில் வலுப்பெற்று வட மற்றும் வடமேற்கு திசையை நோக்கி நகரும். இந்த மேலடுக்கு சுழற்சியின் காரணத்தினால் வட தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய 2 நாட்களுக்கு லேசான அது முதல் மிதமான மழை எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் மழை படிப்படியாக குறைந்துவிடும். ஸோ அதே சமயத்தில் இந்த மேலடுக்கு சுழற்சியின் காரணத்தினால் தென்மேற்கு பருவமழை தீவிரம் பெறும். படிப்படியாக தெற்கு கேரளா பகுதியில் வலுப்பெறும். ஸோ இதனால் குமரி, நெல்லை, தென்காசி மற்றும் தேனி, மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பகுதிகளில், கோயம்புத்தூர், நீலகிரி ஆகிய பகுதிகளெல்லாம் வரக்கூடிய அடுத்து 3 முதல் 4 நாட்களுக்கு கன முதல் மிக கன மழை பெய்ய எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த வாட்டி ஃபார்மர்ஸ்க்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி நல்ல மழை பதிவாகும். வட தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்திற்கு மட்டும்தான் மழை இருக்கும். அதுக்கப்புறம் மழை குறைந்துவிடும். ஸோ எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், இந்த மேலடுக்கு சுழற்சி தென்மேற்கு வங்கக்கடலில் தான் வருது, ஆனால் வடமேற்கு திசையை நோக்கி நகருது. இதன் காரணத்தினால் தென் கேரளாவில் எப்படி மழை வரும், ஸோ கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி சைட்லலாம் எப்படி மழை வரும்னு நீங்கள் நினைப்பீங்க. அது எதுக்குன்னு, எதனாலன்னா ஒரு சர்க்குலேஷன் அங்கே ஃபார்ம் ஆகிறப்ப சோமாலியா ஜெட் ஸ்ட்ரீம், ஈரப்பதம் மிகுந்த காற்று வந்து அரபிக்கடலில் இருந்து இந்தியாவை நோக்கி வீசும். ஸோ இந்த சார்ட்ஸில் பார்த்தாலே உங்களுக்கு புரியும், அந்த ஈரப்பதம் உள்ள காற்றை வந்து இந்த சர்க்குலேஷன் டெவலப் ஆகிறப்ப இது இன்னும் கொஞ்சம் இழுக்கும். மிட் லெவல் சர்க்குலேஷனை இன்னும் இழுக்கும், ஃபோர்ஸ் பண்ணும். அப்போ தான் ஈரப்பதம் மிகுந்த காற்று வந்து கொஞ்சம் தெற்கு திசையை நோக்கி நகரும். அதனால தான் நமக்கு நல்ல மழை பெய்யும். ஸோ இவ்வளோ நாளாக இந்த ஃபார்ம் ஆன சர்க்குலேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நார்த்து நோக்கி போனதுனால வட கர்நாடகா மற்றும் மும்பை சைடில், அந்த சைட்லலாம் நல்ல மழை பெஞ்சுது. நார்த் கேரளாவில் கூட அந்தளவுக்கு இல்லை. ஸோ இப்போ வந்து அந்த சோமாலியா ஜெட் ஸ்ட்ரீம் கொஞ்சம் சவுத் ட்ரிஃப்ட் ஆகுது, அதனால் நமக்கு நல்ல மழை எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.